Hai, welcome. Selamat sejahtera kawan-kawan. Apa khabar semua? Nergle எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாம் நலமா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே நேர்களே, இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கிளே பாட் சிக்கன் ரைஸ். இது வந்து நம்ம தமிழவங்க எப்படி சட்டி சோறு செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ எண்ணெயை நல்லா ஊற்றிட்டு சட்டியை நல்லா காய வச்சுட்டு இப்போ நம்ம இதில் தேவையான பொருட்கள் போட போகிறோம். ஓகே நேர்களே, இங்கே பாருங்கள், நான் ஒரு 2 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். 2 பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பெரிய வெங்காயம் 1, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 பெரிய தக்காளி பழம். இப்போ வந்து நான் 1/2 ஸ்பூன் சீரகம், பெரிய சீரகம் 1/2 ஸ்பூன் நான் போட போகிறேன். இதை போட்டுட்டு நம்ம நல்லா பொரிய விடணும். இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டுக்குவோம். பட்டை, பூ, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம என்ன செய்வோம்னா, வெட்டி வச்ச வெங்காயம், 1 பெரிய ஹோலன் வெங்காயம். நீங்கள் வெங்காயம் வந்து உங்களுக்கு தேவையானது எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, இதை நல்லா கிண்டணும் பொன்னிறமாக வர வரைக்கும். இது நம்ம நல்லா வேக வச்சுட்டு வெங்காயம் வாசம் வர அளவுக்கு நம்ம இதை நல்லா கிண்டிக்க வேண்டியதான். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்குவோம் 2 கொத்து. காஞ்ச மிளகாய், நான் 3 காஞ்ச மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி இதில் போட்டு நல்லா வதக்குறேன். இது நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இந்த மெஷர்மெண்ட் வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி சமைக்கிறேன். இது இஞ்சி பூண்டு 1 அரைச்சிது 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்க வேண்டியதான். இப்போ வந்து நம்ம தக்காளி பழத்தை போட போகிறோம். 1 பெரிய தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஓகே, நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிண்டிக்கிங்க. இப்போ இதை வெட்டி வச்ச கோழி 1-2 பேர் அல்லது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வெட்டி வச்சுருக்கேன். இந்த கோழி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. நான் வந்து இன்றைக்கி எலும்பு இல்லாத கோழி துண்டுகள் வெட்டி போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, இதை போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ வந்து நான் பாபாஸ் ப்ராடக்ட் தான் பாய்க்கிறேன் இன்றைக்கி. நீங்கள் என்ன வேணாலும் போச்சுக்கலாம். மல்லித்தூள், சீரகத்தூள், சின்ன சீரகத்தூள், அப்புறம் கோழி மசாலா பாபாஸ். ஓகே, இப்போ வந்து நான் மல்லித்தூள் போட போகிறேன். 1-2 பாருங்கள், இந்த ஸ்பூன் எடுத்து 1 ஸ்பூன் இல்லை 3/4 ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் பெரிய சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. அப்புறம் சீரகத்தூள் அது 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டுட்டு இதை நல்லா கிண்டிக்கிங்க. இப்போ நான் கோழி மசாலாத்தூள் வச்சுருக்கேன், டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நான் இதோட சேர்த்து
நான் போட்டு நல்லா கிண்டிக்கிங்க. நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றி நல்லா அந்த கோழி வந்து நல்லா அந்த மசாலாவோட நல்லா கொதிச்சு வரணும். வெந்து பாருங்கள், நல்லா வெந்து திக்காயிடுச்சு. இப்போ நான் வந்து சோறு ஆக்கி வச்சுருக்கேன், ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. இந்த சோறு வந்து நான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் பிரியாணி ரைஸில் செய்கிறேன் இன்றைக்கி. நீங்கள் நார்மலாக பச்சரிசியில் கூட நீங்கள் இதை செய்யலாம். இந்த சோறு இதில் போட்டு நல்லா கிண்டிக்கிங்க. நம்மளோட மசாலாலாம் அந்த கோழியில் நல்லா கலக்கணும். அடுப்பு ஸ்லோவாக வச்சு நல்லா கிண்டி கிண்டி இந்த குழம்பு இந்த சோறு எல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும். இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இது மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ ருசியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து கொத்தமல்லி தூவி விட போகிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுக்குவோம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 4 முட்டை வச்சுருக்கேன் அவிச்சு. நீங்கள் முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே நேர்களே, இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டுட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இதோட சுவை எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே நேர்களே, நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்போலாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால வீடியோ கொஞ்சம் டிலேவாகுது நேர்களே. பாய் நேர்களே, மீண்டும் சந்திப்போம்.